பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான அகிம்சை வழி போராட்டம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளை நடத்த காவல்துறையினரால் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பங்களுக்கே இந்த தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, யாழ்ப்பாண மாநகர முதல்வர் வி மணிவண்ணன், சட்டத்தரணி க சுஹாஸ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சரவணபவன், முன்னாள் வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்டோருக்கு இந்த தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. பொது தொல்லையை ஏற்படுத்தல், COVID-19 சுகாதார நடைமுறைகளை மீறுதல் உள்ளிட்ட சட்ட ஏற்பாடுகளின் கீழ் இந்த விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை மன்னார் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளுக்குள் போராட்டங்களை நடத்துவதற்கு மன்னார் நீதவான் நீதிமன்றால் இன்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறைத்த தடை உத்தரவானது இன்று 3ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான அகிம்சை வழி போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் ஆரம்பிக்கப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக நேற்றைய தினம் குறித்த போராட்டம் ஆரம்பமானது. சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு துணிகளால் முகத்தை மறைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். விடயத்தானங்களை மீறி மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்களை முன்வைக்காமை காரணமாக ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணையாளர் மிச்சல் மெச்சலண்டால் இலங்கைக்கு எதிராக அண்மையில் முன்வைக்கப்பட்ட அறிக்கை நிராகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் உதயகமன்பில்ல கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணையாளரின் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கைக்கான அரசாங்கத்தின் பதில் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவினால் தொலைக்காணொலி தொழில்நுட்பம் ஊடாக மாநாட்டில் உரையாற்ற உள்ளமையின் காரணமாக அறிக்கையின் உள்ளடக்கத்தை பகிரங்கப்படுத்தாமல் இருப்பதே அரசாங்கத்தின் தீர்மானமாகும். 30 1 40 1 யோசனைகள் மூலம் வழங்கப்பட்ட விடயத்தனத்தை மீறியே மனிதுரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. 17 அரைப்பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையில் 2 அரைப்பக்கம் மாத்திரமே விடயதானத்துக்குட்பட்டதாக அமைந்துள்ளது. ஏனையவை விடயதானங்களில் மீறி அமைந்துள்ள நிலையில் அறிக்கை நிராகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் உதயகமன்பில்ல தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணையாளர் மிச்சல் மெச்சலண்டால் அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது. இதில் இலங்கையில் மனிதுரிமை மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து நம்பகமான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள நபர்களுக்கு எதிராக தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையாளர் உறுப்பினர்களிடம் கோரியுள்ளார். அவ்வாறான நபர்களின் சொத்துக்களை தடை செய்வதற்கும் அவர்களுக்கு பயணத்தடை விதிப்பதற்கும் ஆணையாளர் முன்மொழிந்துள்ளார். மனிதுரிமை மீறல்கள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபர்களை அரசு இயந்திரங்களின் பதவிகளிலிருந்து நீக்குமாறும் மனிதுரிமைகள் உட்பட்ட ஆணைக்குழுக்களின் சுயாதீனத்தை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணையாளர் மிச்சல் மெச்சலர் தமது அறிக்கையில் பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் திகதி முதல் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசிகளை செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார சேவைகள் தொற்று நோய் மற்றும் COVID-19 தடுப்பு ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் உடனடியாக 9 மில்லியன் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசிகளை கொள்வனவு செய்யவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அமல் ஹர்ஷ சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவினால் தெரிவிக்கப்பட்ட குறித்த தடுப்பூசிகளின் முன்னுரிமைக்கு அமைய சுகாதார தரப்பினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு செலுத்தும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. இதன்படி சுமார் 120,000 மேற்பட்டோருக்கு COVID-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான தொடர் போராட்டம் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிவில் அமைப்பினரால் இந்த கடிதமானது மத சுதந்திரம் குறித்த விசேட அறிக்கையாளர் அகமது ஷஹீத் மற்றும் கலாச்சாரம் குறித்த சிறப்பு அறிக்கையாளர் கரிமா பெனவன் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
சிறுபான்மையினருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த தொடர் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல்லாக்கப்பட்டோர், அரசியல் கைதிகளின் விடுதலை, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் நாளாந்த வேதனம், நில அபகரிப்பு, முஸ்லிம்களின் சடலங்கள் தகனம் செய்யப்படுகின்றன உட்பட்ட விடயங்கள் குறித்தும் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ஹர்சடி சில்வாவிற்கும் COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஏற்பட்ட நோய் அறிகுறிகள் காரணமாக PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பொரளை ரிச்வே சீமாட்டி வைத்தியசாலையில் இதுவரை 150 குழந்தைகளுக்கு COVID-19 தொற்றுறுதியாகியுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவ நிபுணர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றுறுதியாகி அந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 18 மாத குழந்தையொன்று உயிரிழந்தமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த குழந்தை தாமதமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை காரணமாகவே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக ரிச்வே சீமாட்டி வைத்தியசாலையின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து மேலும் 840 பேர் இன்று குணமடைந்து சிகிச்சை நிலையங்களில் இருந்து வெளியேறியுள்ளனர். தொற்று நோய் தடுப்பு பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 59,883 அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு முதல் ஹம்மாந்தோட்டை ஊடாக காலி வரையிலான கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய கடும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலான கடற்பிராந்தியங்கள் மேகமூட்டங்களால் சூழ்ந்து காணப்படுவதால் மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் அறிக்கை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது.